உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆக்சிஜன் தேவைக்காக தூத்துக்குடியில் மூடப்பட்டிருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனைத்து கட்சி சார்பில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு அனுமதி அளித்தால் 7 முதல் 14 நாட்களுக்குள் உற்பத்தியை தொடங்குவதாக ஸ்டெர்லைட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலையை நிர்வகித்து வரும் வேதாந்தா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ தர ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் நோக்கத்துக்காக 1000 டன் முழு உற்பத்தி திறனையும் கிடைக்க செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும், மேலும் இதை தமிழகத்தின் தேவைப்படும் பகுதிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலும் அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தளவாடங்களை எந்த வகையில் சிறப்பாக கையாள்வது என்பது குறித்து நிபுணர்களுடன் விவாதித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.